ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரந்து செல்லவா. இன்றைக்கி நம்மளோட வ்ளாக் பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் மூவி அமெரிக்காவோட தியேட்டரில் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். பொன்னியின் செல்வன் இந்தியா டைமுக்கு வந்து செப்டம்பர் 30 காலையில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்ருக்கிற டைம் வந்து, நாங்கள் இங்கே 29th ஈவினிங் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ. இங்கே ஈவினிங் 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ. நாங்கள் வந்து 5 மணிக்கே கிளம்பிட்டோம், ஏன்னா கார் வந்து நான் டிரைவ் பண்ணலான்னு இருக்கேன். தியேட்டருக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ படம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். பொன்னியின் செல்வனை இன்றைக்கி சினிமார்க் இந்த தியேட்டரில் ஐமேக்ஸில் பார்க்க போகிறோம். ஈவினிங் 6 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ. நம்ம வந்து சீக்கிரமே வந்துட்டோம் தியேட்டருக்கு. இப்போ இந்த தியேட்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தியேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிச்சன் அண்ட் பாருன்ட்டு ஒரு கடை இருக்கும். அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்குன்ட்டு ஒரு கேம் ஏரியாவும் இருக்கும் தியேட்டருக்குள்ளே. டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், இல்லை நேரில் வந்தும் வாங்கிக்கலாம். இது வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போதே நம்ம பாப்கார்னும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டோம்னா அவங்க பேக் பண்ணி இங்கே வச்சுருவாங்க. ஸோ நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு நேராக ஷோக்கு போயிடலாம். இன்றைக்கி இந்த தியேட்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 மணி ஷோ, 5 ஷோ இருக்குது பொன்னியின் செல்வன். நார்மல் ஸ்க்ரீனில் 3 ஷோவும், ஐமேக்ஸில் ஒரு ஷோ இருக்குது. அப்புறம் தெலுங்கில் பொன்னியின் செல்வன் ஒரு ஷோ இருக்குது. அப்புறம் ஹிந்தியில் விக்ரம் வேதா மூவியும் இருக்குது. நாம் இப்போ லெஃப்ட் சைடில் ஐமேக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம போகலாம். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆட் போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் வரப்போற புது படங்களோட ட்ரெய்லர் போயிட்டு இருந்தது. அடுத்து அவதார் மூவி பார்க்கறதுக்கு ஐமேக்ஸ்க்கு வருவோம்னு நினைக்கிறேன். டிசம்பர்ல அவதார் ரிலீஸ் ஆகுது. இப்ப நம்மளோட மூவி பொன்னியின் செல்வன் ஆரம்பிக்க போது
படம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ கைத்தட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து படம் பிடிச்சிருந்தது, பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. படம் பயங்கரமாக இருந்தது. அண்ட் பொன்னியின் செல்வன் புக் நான் படித்தது இல்லை, ஆனால் படத்தில் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒரு அருமையான படம் பார்த்த திருப்தியோடு இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் பரந்து செல்லவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.